ஹாய் விக்னேஷ் வணக்கம் ஸோ நம்ம வந்து ரொம்ப ஆவலுடன் எதிர்பார்த்த தமிழக வெற்றி கழகத்துடைய கட்சி கொடி கட்சி பாட்டு ஃப்ளாக் அந்தம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஆமாம் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க பாட்டு பார்த்தீங்களா எப்படி ஏதோ முடியோட தான் இருக்காங்க ஏகப்பட்ட விஷயம் டீகோட் பண்ணலாம் போல அதுக்குள்ள ஆக்சுவலாக என்னன்னா நம்ம அந்த பாட்டில் வச்சு ஒரு பக்கம் பாட்டு வந்திருக்கு கொடியை டீகோட் பண்ணலாம் இந்த பாட்டெல்லாம் வந்திருக்கு இதை வச்சு கொடியை டீகோட் பண்ணலாம்னு நம்ம நினைச்சோம் அந்த பாட்டே பிளாக டீகோட் பண்ண பாட் பண்ண பாட்டு தான் இது இது பண்ணியிருக்கோம் இது பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டே இருக்கு இதான் கொடி இந்த பாட்டை பாத்துக்கோன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க அனுப்பிச்சு விட்டாங்க ஆமா நாங்க பாட்டு இப்படி வரும்னு எதிர்பார்க்கல நான் வந்து சரி கொடி ஏற்றுவாங்க இது நம்ம நேத்து என்ன சொன்னோம் விஜய் பேசவே மாட்டாருன்னு நினைச்சோம் அவர் மேடையெல்லாம் ஏறி பேசி மாநாடு பத்திலாம் சொல்லிட்டு போயிருக்காரு ஸோ வந்து இந்த பாட்டை நான் எதிர்பார்க்கல தான் இந்த பாட்டை கண்டிப்பா நம்ம டீகோட் பண்ணி ஆகணும்னு இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கும் ஆமா நிச்சயமா நல்லா எல்லாம் நல்லா மரணமாசா ஐயோ பயங்கரமாக வந்து ஃபயராக இருக்குது பாடல்களோட இந்த பாடல் நல்லா இருக்கு ஸோ நிச்சயமாக அந்த லிரிக்ஸை கவனிச்சிங்க அப்படின்னா தமிழும் கொடி பறக்குது தலைவன் யுகம் பிறக்குது அதில் ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ ஒன்று இருக்கும் அதாவது மூன்று எழுத்து மந்திரம் மீண்டும் தமிழகத்தில் தமிழில் ஒலிக்குதுன்னு சொன்னானே மொதல் ஷேடோவில் வருது ஃபர்ஸ்ட் எம்ஜிஆர் அடுத்து வந்து இவர் விஜய் இந்த சைடில் வந்து அண்ணா அதாவது மூன்று எழுத்து மந்திரம்னா விஜய் அண்ணா மூணு எழுத்து விஜய் மூணு எழுத்து அதுக்கப்புறம் வந்து நம்ம எம்ஜிஆர் மூணு எழுத்து ஓகே மூணு எழுத்து மந்திரம்னு சொல்லிட்டு பெரிய ஷேடோவை போட்டு ஒரு ஃப்ரேம் ஒன்று வருது நாலு கலைஞர் நாலெழுத்து வருது இல்லை நான் அதான் யோசிச்சேன் என்ன சொல்ல வராரு அப்படின்னு பார்த்தா ஓகே கலைஞர் நாலு எழுத்துல அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே விட்டுருக்காரு போல இது என்ன குறியீடு என்ன இதுன்னு தெரியல இல்ல இப்படி கூட புரியுது ஒன்னு ஆல்டர்னேட்டுன்னு சொல்லிக்கலாம் ஆனா என்னதான் ஒருத்தர் ஆல்டர்னேட்னு சொன்னா கூட டிஎம்கேடிஎம்கே ஓட அந்த தான் ஒருத்தர் அரசியலை பயின்றோ இல்ல கவனிச்சோ வரணும்னா டிஎம்கேடிஎம்கு கிராஸ் பண்ணி தானே வரணும் கண்டிப்பா வந்திருக்கணும் சோ அப்போ அவர் டிஎம்கே உடைய ரெஃபரன்ஸா தான் அண்ணாவே வைக்கிறாருன்னு நினைக்கிறேன் ஆமா அண்ணாங்கிறது டிஎம்கே தான் நான் நிச்சயமா இந்த கட்சி பேரும் பாத்தீங்கன்னா மூணு எழுத்துல தான் வருது தாய் அதிமுக அதிமுக கூட நாலு இல்ல அதிமுக நாலு எழுத்து இங்க திருப்பி முரன் பாருங்களேன் அதிமுக நாலு எழுத்து எம்ஜிஆர் ஜி ஆர் தான் மூணு எழுத்து கலைஞர் நாலு எழுத்து திமுக தான் மூணு எழுத்து ஓகேங்களா அவர் இப்போ இதெல்லாம் விட்டுட்டார் நீங்கள் எப்படி அவங்க அவங்க என்ன மீன் பண்ணுறாங்கன்னா அண்ணா எம்ஜிஆர் இவங்க வழியில் விஜய் அப்படி அண்ணா டிஎம்கே வைக்கிற ஃப்ரெண்ட்ஸு எம்ஜிஆர் ஏடிஎம்கே கேட்குற ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இப்போ இவங்க மூன்று எழுத்துன்னு மீன் பண்ணுறது அண்ணாவை தமிழில் எடுத்துக்கிட்டாங்க அது மூன்று எழுத்து எம்ஜிஆரை இங்கிலீஷில் எடுத்துக்கிட்டாங்க அது மூன்று எழுத்து இவர் விஜய் தமிழ் விஜய் தமிழில் எடுத்துக்கலாம் மூணு எழுத்து தாவயக்காவை தமிழில் எடுத்துக்கலாம் இங்கிலீஷ்லையும் எடுத்துக்கலாம் அதுவும் மூணு எழுத்து தான் இடத்துல அப்ப மூன்று எழுத்து அப்படிங்கிறது மீண்டும் காலம் ஒலிக்கி ஒலிக்க போகுது அப்படின்னு அப்படின்னு லிரிக்ல சொல்றாங்க அதே மாதிரி இவங்க இவங்க லிரிக்ல என்ன சொல்றாங்கன்னா ஓவராலா சின்ன குழந்தைங்க அஹ் ஆட்டோக்காரங்க அஹ் அந்த தொழிலாளர்கள் அஹ் துப்புரவு தொழிலாளர்கள் அப்புறம் நெசவு தொழிலாளர்கள் எல்லாத்தையுமே ரெப்ரசன்ட் பண்றாரு பார்ட்ல வந்து எல்லாத்தையுமே ரெப்ரசன்ட் பண்றாரு நெசவு தொழில் செய்கிறவர் அதாவது அந்த 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 லைன்ல வந்து லிரிக் என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா தமிழா தமிழா நாம வாழ போகிறோமேன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாத்தையுமே காட்டுறாரு நடுவுல இன்னொரு முக்கியமான ஒரு ஃபோட்டோ ஒன்று இருக்கு அதாவது ஒரு ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் மூணு பேர் வந்து இந்த கொச்சி அவங்க ரெப்ரசன்ட் பண்ணுறாங்கிறத விட அந்த ரெப்ரசன்ட் பண்ணுற எல்லா இமேஜ்லேயுமே கட்சி கொடி பெருசாக வச்சுருக்காங்க அவங்களோட கட்சி கொடியே பெருசாக இருக்கும் ஆமாம் அது பார்த்தேன் இப்போ ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு விவசாயி ஒரு நெசவாளர் ஒரு துப்புர தொழிலாளர் ஒரு ஆட்டோ ஓட்டுறவங்க மலை கிராமம் மலை கிராமத்தில் அந்த தேயிலை பொறிக்கிற ஒருத்தங்க அதுபோல் வந்து ஒரு ஒரு வழக்கறிஞர் ஒரு போலீஸ்காரர் ஒரு ஒரு ஆசிரியர் தொழில் செய்கிறவங்க இது போன்று எல்லா சமூகத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு அரசியல்வாதி ஃபோட்டோ கூட இடம்பெற்றிருக்கு சமூகத்தில் இருக்கிற எல்லா துறைகளிலும் எல்லா படிநிலைகளிலும் இருக்கிற எல்லாரையுமே ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய அந்த இமேஜஸ் வச்சுட்டு அந்த இடங்கள்ல எல்லாத்துலேயுமே உழைக்கும் வர்க்கம்னு அவர் மீனவர்கள் போட்ல அந்த கொடி புடிச்சிருக்கிறவர் வந்து கொஞ்சம் விஜய் ஏன்னா விஜய் மீனவர் தான் அவரோட முகஜாடையிலே அந்த இது இருக்கு அப்படி இருக்கு இல்லையா பின்னாடி இருக்கிறவரதான் யாரும் தெரியல விஷயானந்த லைட்டா டிஏஜிங் பண்ண மாதிரி இருக்காரு பண்ண மாதிரி இருக்காரு பாத்துட்டு இருக்காரு ஓகே பட் பட் வந்து மீனவ சமுதாயத்தை ரெப்ரசென்ட் பண்ற ஒரு இமேஜ் இப்படி உழைக்கும் வர்க்கம் எல்லாத்தையுமே தேயிலை பறிக்கிறது கூட அவங்க அந்த நோக்கத்துல தான் காட்டுறாங்க உழைக்கும் வர்க்கமாக தான் காட்டுறாங்க அப்படி அவங்க எல்லாத்தையுமே ரெப்ரஸன் பண்ணி அங்க எல்லாத்துலயுமே இந்த கொடி ஐடி கம்பெனியில் இருக்கிறவங்க இளைஞர்கள் முக்கியமா முக்கியமா இளைஞர்கள் இந்த இந்த இமேஜஸ் எல்லாம் ஆரம்பிக்கிறது பார்த்தீங்கன்னா சிறுவர்கள் ஆரம்பிக்கும் பெரியவர் சிறியவர் ஆமா இப்ப விசுவலாவும் பயங்கர ஒர்க் பண்ணிருக்காங்க இது வந்து சும்மா பண்ணது கிடையாது பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு யானையில ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க மொதோ பிக்சர் பாத்தீங்கன்னா ஒருத்தர் உட்காந்துருக்காரு ரெண்டாவது பிக்சர்ல ஒருத்தர் தலப்பா கட்டிட்டு உட்காந்துருக்காரு நான் என்ன நினைச்சேன் இவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை வந்து யாரா விடுவாங்கன்னு ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் மக்கள் அப்படியே துரத்திட்டு இருக்காங்க கீழே அப்படியே மக்கள் ஓடுறாங்க இங்க இவர் வந்து ஆக்சுவலி குதிரையில வராரு ஸ்பீடா கையில காப்பு இருக்கு மூஞ்சி தெரியல இது வரைக்கும் கவர் பண்ணியிருக்காங்க கையில காப்பு இருக்கு விஜய் போடுற அதே காப்பு இருக்கு அவர் இறங்கி வந்து ரெண்டு பேரையும் ரெண்டு ஆணைய கூட்டி அதை பார்த்தோடனே வேலாயுதம் படம் அவர் கடைசியில வர்றாரு குதிரையில வர்றாரு ரெண்டு யானையை கூட்டிட்டு வர்றாரு ரெண்டு யானையை கூட்டிட்டு வந்து ரெண்டு பேரையும் அடிச்சிடறாரு ஓகே அந்த ரெண்டு பேரை யார் மீன் பண்ணுறாருன்னு எனக்கு தெரியல இந்த தமிழா தமிழா நம்ம வாழ போகிறோமே அப்படின்னு அதில் வந்து அந்த ஒரு கரை இல்லாத கையை பிடிச்சி போக போறோமே அப்படின்னு வரும் அதில் அந்த தமிழன் கொடி தலைவன் கொடி தர்ம கொடி தரையின் கொடி வீரக்கொடி விஜய கொடி ஆதிக்குடிய காக்கும் கொடி தமிழன் கொடி தலைவன் கொடி ஆதிக்குடிய காக்கும் கொடி ஆதிக்குடிய காக்கும் கொடி ரொம்ப முக்கியமானது நம்ம பொதுவாக நம்ம விஜய் அவர் சினிமாவில் இருக்கிறாரு அதனால் நம்ம இந்த சமூக அரசியல் சமூக வெவ்வேறு படிநிலைகளில் இருக்கிற மக்கள் இவங்கள பற்றின ஒரு ஒரு அபிப்பிராயமோ அவங்கள பற்றின ஒரு கன்சனோ அவருக்கு பெருசாக இருக்குமா அந்த புரிதல் இருக்குமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்குலாம் இது ஒரு சின்ன பதிலாக இருக்குது அதில் அவர் வந்து ஏன்னா ஒவ்வொன்றுமே விஜயோ விஜயை சுற்றி இருக்கிறவங்க தாப்பா இதெல்லாம் எழுதி தர்றாங்க அவங்க தான் இது பண்ணுறாங்கன்னு சொன்னாலும் கூட விஜயுடைய ஒப்புதலும் விஜயுடைய அனுமதியும் விஜயோடைய அக்னாலஜ்மெண்ட்டும் இல்லைனா அவங்க எதுவுமே செய்ய செய்ய முடியாது அப்போது அந்த ஆதிக்குடி அப்படின்னு சொல்கிற அந்த சொல்லை அவர் எடுத்துகிட்டு வர்றதை பண்ணுறாருன்னு நினைக்கிறேன் அதை எதிர்பார்க்கல ஆக்சுவலி நான் வந்து சரி சும்மா வராரு யார் பண்ணுறாருன்னா இவ்வளோ ஒரு ஓப்பனிங்கோட எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி பாட்டில் இவ்வளோ டீ நம்ம டீக் அவுட் பண்ணுற அளவுக்கு வரும் இந்த பாட்டில் எல்லாரும் வச்சுருக்காங்கன்னா ஸோ இதுதான் இன்னொரு ஃபோட்டோ ஒன்று நீங்கள் க கரை இல்லாத கையை பிடிக்க போகிறோமே அப்படின்றதுல வந்து அரசியல்வாதி ரெண்டு பேர் இருக்காங்க அதிகாரி ஒருத்தர் இருக்கார் டாக்டர் இருக்காங்க போலீஸ்காரர் இருக்காரு லாயர் ஒருத்தர் இருக்காரு இவங்க எல்லாருமே வந்து விஜயோட கை இந்த இப்படி காப்பு இப்படி காப்பு இப்படி வச்சிருக்காரு அவர் அப்படியே பிடிக்கிறாரு இவங்க எல்லாருமே அந்த கையை போய் பிடிக்கிற மாதிரி அதுக்கு பின்னாடியே அது கொடி வருது இது வந்து முக்கியமான ஒரு இந்த ஒரு ஃபிரேம்லேயே முக்கியமான ஒரு முன்னெடுப்பா சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன் ஸோ நீங்க சொல்றது கரெக்டு தான் ஏன்னா இப்போ இவங்கெல்லாம் தான் இந்த சமூகத்துல இருக்கிற மக்களை ரெப்ரசன்ட் பண்ண சொல்லுங்க ஆனா அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் அதிகார மட்டத்துல இருக்கக்கூடியவர்கள் அதாவது அந்த நம்ம சொல்ற அந்த உழைப்பு மக்கள் தினசரி நம்ம வந்து ஒரு ஒரு எளிமை மக்கள் எளிய மக்கள்னு சொல்றோம்ல அந்த எளிய மக்களுக்கு பவரில் இருக்கிறவங்க அதிகாரத்தில் இருக்கிறவங்க செய்யக்கூடிய ஒரு நல்லது விஷயங்களோ ஒரு திட்டங்களோ அதை கொண்டு போய் சேர்க்கக்கூடியவங்க இந்த தான் இப்போ நீங்கள் நீங்கள் சொல்கிறீங்களா அந்த போலீஸ் அதிகாரி அந்த அரசியல்வாதி அந்த வழக்கறிஞர் இவங்க தான் அதிகாரத்துக்கும் சமூகத்துக்கும் இடையில் ஒரு பாலமாக இருக்கிறாங்க அப்போது அதனால் இவங்க வந்து கரைபடியாத கடன் கரங்களாக இருக்கணுன்றது முக்கியமாக இருக்குல்ல இப்ப இப்ப ரமணா படத்துல முருகதாஸ் வந்து யார சொல்றாரு அதிகாரிகள தான் வந்து கிளீனா இருக்கணும் அவங்க மீன் லஞ்சம் இந்தியன் படத்துல சங்கர் சொல்றதாகட்டும் இவங்க எல்லாமே இந்த குறிப்பிட்ட மக்களை தான் சொல்றாங்க இவங்க கரைபடியாத கரங்களோட இருந்தா அவங்கரங்களை பிடிச்சி அவங்க நடக்கணும் அப்பதான் சமூகம் செழிப்பாடு அப்படிங்கிறத அவங்க மீன் பண்றாங்க கொடிய கொடியை வந்து நாங்க எப்படி இது பண்ணோம்னு சொல்லிட்டு ஒரு கடைசி ஒரு ஒரு நிமிஷம் வருது கொடியை எப்படி உருவாக்குனார்கள் அப்படிங்கிறதே அந்த பாட்டிலே அதான் நம்ம சொல்றாங்க சொன்ன மாதிரி பா கொடியை டீக் அவுட் பண்றதுதான் பாட்டு பாட்டு கொடி பாடல் கொடி பாடல்ட்டாங்க எல்லா இடத்துலயும் குடி இருக்கு பாட்ட பாட்டில் ஒருத்தர் வந்து முதல்ல அந்த யானையை வரைகிறாரு அப்புறம் அது பிறகு என்ன சொல்றாங்கன்னா இந்த கொடியை நாங்கள் எப்படி உருவாக்கணும் எதெல்லாம் சேர்ந்து இந்த கொடியை நாங்கள் சமைச்சோம் அப்படிங்கிறத அது லிரிக்காவே சொல்ற சொல்றாரு இன்னொரு லிரிக்ல ஒரு முக்கியமான மேட்டர் ஒன்று வருது அதாவது அரசர கேள்வி கேட்கும் தளபதியின் காலமடின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப கவனிச்சிருப்பீங்கன்னு நினைச்சுக்கேன் ஆமா ஆமா அது ரொம்ப முக்கியமானது அரசரை கேள்வி பொதுவாக வந்து ஒரு அரசர் தான் தளபதியை கேள்வி கேட்பார் அப்போ அரசரை கேள்வி கேட்குற தளபதியின் காலமடி அப்படின்னா அப்போது தளபதியின்னு விஜய நம்ம சொல்கிறோம் அதனால விஜய் வந்து அரசரே கேள்வி கேட்குறாரு அப்போ நீங்கள் ஆளுங்கட்சி யாராக இருந்தாலும் நான் கவுண்டர் பண்ணுவேன் கண்டிப்பாக மக்களுடைய உரிமைக்காக நான் குரல் கொடுப்பேன் அப்படிங்கிற ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவை விஜய் வெளிப்படுத்துறாருன்றதை பார்க்க முடியுது ஒன்று இன்னொன்று நான் வந்து அரசரை கேள்வி கேட்பேன் அப்படின்னு விஜய் சொல்லும் பொழுது விஜய் அரசராவது எப்போது அந்த ஒரு அப்போ அவர் அரசருங்கிற நிலையிலேருந்து சொல்லாமல் அவருக்கு அந்த தெளிவு இருக்கும் நம்ம கொஞ்ச நாள் ஆகும் அப்படின்னு மேபி அது வரைக்கும் நான் சும்மா இருக்க மாட்டேன் கேள்வி கேட்பேன் கேள்வி கேட்பேன் ஏன்னா நான் வந்துட்டேன் நான் வந்துட்டேன் அந்த கேள்வி கேட்க இனிமே நீ எங்கள் எங்கள் இருந்து தப்ப முடியாது அப்படிங்கிறத இவங்க இங்கே உறுதிப்படுத்துகிறாங்க ஆனால் அரசரை கேள்வி கேட்கும் தளபதியின் காலமடி அப்படின்னா ஆல்ரெடி தளபதியின் காலம் தானே அப்படின்னு சொல்லுவாங்க யாரு கேள்வி கேட்க போறது அப்படின்னு இப்போதைக்கு அவசியம் இல்ல இது வரைக்கும் சினிமாவில் இது இந்த பாட்டு ரொம்ப முக்கியமானது ஆன சீரியஸ் நோட் இதை கண்டிப்பாக குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த பாட்டில் ரொம்ப முக்கியமானது என்னன்னா இது நாள் வரை இந்த பாட்டுக்கு முன்னாடி வரைக்கும் தளபதி அப்படிங்கிற அந்த விஜயோடைய அந்த அடையாளம் இருக்கு இல்லையா அந்த அந்த முன்னோட்டு பேரு அந்த தளபதி அப்படிங்கிற அந்த பேரு இது நாள் வரைக்கும் விஜய்க்கு சினிமாக்காக மட்டுமே பயன்படுத்தப்பட்ட பேரு முதல் முதலில் இந்த பாட்டில் அபிஷியலா அதிகாரப்பூர்வமா அவருடைய அரசியல் பிரவேசத்துக்காக தளபதிங்கிற சொல்லாடல் குறிக்கப்படுது ஆல்ரெடி அரசியல் தளபதி பெயர்ல ஸ்டாலின் அழைக்கப்படுகிறாரு அப்ப இது ரொம்ப முக்கியமான இடமா இருக்கு அரசியல் இப்ப ரெண்டு தளபதிகள் அப்படிங்கிறதுதான் இங்க இருக்கிற உதயநிதி கூட தானே போட்டி போடுறதா சொல்றாங்க வயசு ஒண்ணு அப்ப இல்ல உதயநிதினு நம்ம அது ரெண்டு பேரும் ஒத்த ஏஜுங்கிறனால அப்படி பேசுறாங்க ஆனா என்னன்னா அவருடைய போட்டி யாரோட யாருடனாக இருக்கும் அப்படின்னா முதல்வர் அப்படிங்கிற இருக்கையில யார் இருக்காங்களோ முதல்வர் கேள்வி கேட்கறது கேள்வி கேட்கறது தானே அப்படிதானே அவர் மீன் பண்றாரு அப்புறம் பிற்காலத்துல அரசரை யாரு கேள்விப்பா அரசர் கேள்விங்கிறபோ பிற்காலத்தில் கூடிய நோக்கத்தில் அந்த அந்த ஒரு நோக்கத்தில் அல்லது அந்த ஒரு முயற்சியில் இருக்கிறவர் தான் அதை செய்வார் அப்படிங்கிறது இருக்கு ஓகே ஆனா தளபதியின் காலம் முடியும்னா நான் ஒருவேளை எந்த அரசர் வந்தாலும் நான் தளபதியாவே இருப்பேன் கிங் மேக்கர்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் இல்ல எடுக்கிறாரா எல்லாம் தெரிஞ்ச போன போக போக தான் தெரியும் கலர் செடியும் கோட் நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன் அது என்னென்ன கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க எல்லோரும் யூஸ் பண்ணா அதுக்கு முன்னாடி ரொம்ப உணர்வோட்டமாக ரொம்ப ஆழமாக லிர்க் செய்திருக்காங்க அதையும் நான் சொல்லிடுறேன் ஏன்னா அந்த கொடி எப்படி உருவாக்கணுங்கிறதுல ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு இரத்த செவப்பில் நிறம் எடுத்தோம் இரட்டையான பலம் கொடுத்தோம் நரம்பில் ஓடும் தமிழ் உணர்வை உருவி கொடியின் உரு கொடுத்தோம் மஞ்சள் எடுத்து அலங்கரித்தோம் இங்கே தான் நீங்கள் கேட்குற இடம் வருது மஞ்சள் எடுத்து மஞ்சள் எடுத்து அலங்கரித்தோம் நீல பச்சை திலகம் வச்சோம் பரிதவுக்கு மக்கள் பக்கம் சிங்கம் வர்றதை பறையடிச்சோம் பரையடித்தோம் ஓகே இப்போ இந்த மாதிரி லிரிக்ஸ் போது இந்த இடம் பயங்கரமான இடம் கண்டிப்பா ஆமா அதாவது கொடிய அந்த பத்து செகண்ட்ல ரெப்ரசென்ட் பண்ணி இதான் கொடி அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ ஓவராலா இன்னும் முடியல அதான் ஸ்டார்ட் பண்றாங்க தான் அந்த கொடியை உருவாக்கணும்னு அப்போ நீங்க சொன்ன மாதிரி அந்த சிகப்புக்கு உங்க அவங்க ரத்தம்னு மீன் பண்றாங்க ஆனா இது வந்து இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்திய தேசிய கொடி டிகோட் பண்ணா ஒன்று ஒன்று கிடைக்குமில்ல ஆமா என்ன சொல்லுவாங்க இந்திய தேசிய கொடி டிகோட் பண்ணும்போது இந்திய தேசியக்கு நடுவில் வந்து அசோக சக்கரம் இருக்கும் மேல வந்து இந்தியன் அந்த அந்த காவி கலர் ஒன்று இருக்கும் கீழே வந்து பச்சை கலர்ல இருக்கும் நடுவுல வெள்ளையா இருக்கும் ஓகே காவி கலர் இந்தியன் கலர்ன்றீங்க இந்தியா சாரி அப்படி சொல்லவே இந்திய கொடியில மேல காவி கலர் இருக்கும் நடுவுல அசோக சக்கரத்தோட வெள்ளை கலர்ல இருக்கும் கீழே வந்து பச்சை கலர்ல இருக்கும் இதுல எல்லா விதமான கலரும் கலக்குறாங்க பாருங்க ரத்த செவப்பு இப்போ நீ இந்த கம்யூனிஸ்டோடைய கொடி செவப்பு அப்படிங்கிறது கம்யூனிஸ்டோ மார்க்சிஸ்டோ ஏதோ ஒண்ணெல்லாம் இந்த கொடியில வச்சிருக்கிறத நம்ம பார்க்கறோம் அடுத்து பச்சை அப்படிங்கிறது ஒரு பசுமை சார்ந்து போராடக்கூடியவங்க இயக்கம் வச்சிருக்கிறவங்க இப்ப கல் நல்லசாமி தொடர்ந்து கல் இயக்கம் அப்படிங்கிற பெயரில் கல் அப்படிங்கிறது ஒரு உணவு பானம் அப்படி அதை வந்து நீங்கள் தடை பண்ணாதீங்க அப்படின்னு தொடர்ந்து தம்முடைய கருத்துக்கள் வாயிலாக கோர்ட்டுகிட்ட நீதிமன்றத்தை அனுமதி கேட்டு போராட்டம் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறார் இருபது வருடமா ஸோ அவர்லாம் சுப உதயகுமாரன் அணு உலைக்கு எதிராக போராட்டம் பண்ணி கொண்டு வந்த தொடர்ச்சியாக போராட்டம் கொண்டிருந்த சுப உதயகுமாரன் அது போன்று பசுமை சார்ந்து போராடக்கூடியவர்கள் பேசக்கூடியவர்கள் களப்போராளிகள் சூழலியலாளர்கள் இவங்கெல்லாம் அந்த பச்சையை தங்களுடைய இயக்கத்துக்கான கொடியாக வச்சுருக்கிறது உண்டு ஸோ பச்சை அதுபோல் நம்ம விவசாய இஸ்லாமிய சகோதரர்கள் அவங்களுமே வந்து அவங்களுடைய அந்த பச்சைங்கிறது அவங்க அந்த பச்சையிலே ஒரு ஸ்டார் போட்டு அது ஒரு அவங்களுடைய கொடியாகவும் அது இருக்கு மத மார்க்கத்துடைய நேரமாகவும் அது இருக்கிறதையும் பார்க்குறோம் அதுபோல் பச்சை நீல விலகம் வச்சம் நீளம் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம் அம்பேத்கருடைய சிந்தனையில் இங்கே நம்ம இங்கே ரஞ்சித் அவர்கள் நீளம் புரொடக்ஷன்னே வச்சுருக்கிறாரு அப்போ ஒரு தலித்திய சமத்துவம் பேசக்கூடிய அந்த கோட்பாட்டை வலியுறுத்தக்கூடிய ஒரு நிறமாக நீளம் அப்படிங்கிறது அடையல்படுத்தப்படுகிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அதில் விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியிலுமே அது பார்க்க முடியாது அப்போ அப்போ இந்த இடத்துல வந்து நீல திலகம் நீல நீல பச்சை திலகம் திலகம் வச்சம் சோ இந்த ஒரு இது வந்து இந்த இந்த இதுல இருக்கிற கொடியெல்லாம் இந்த கொடியில் இருக்கிற அந்த கலர்லாம் சொல்கிறாங்க சொல்றாங்க அது போல ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நட்சத்திரங்கள் அப்படிங்கிறதே நம்ம பார்க்குறோம் அந்த நட்சத்திரத்துக்குள்ள சில நட்சத்திரத்துக்குள்ள நீல கலர் இருக்கு அதாவது கீழே இருக்கிற ஐந்து நட்சத்திரத்துக்குள்ள நீளம் இருக்கு அதுதான் அடித்தளமாக அதுதான் பேஸாக வச்சுக்கிறாங்கன்னு சொல்லலாம் நீளம்ங்கிறது ஒரு சமத்துவ கோட்பாட்டை வலியுறுத்தக்கூடிய ஒரு கலர் நம்ம சொல்றோம் இல்லையா அந்த கலராக அடையாளப்படுத்தப்பட்டு அப்போ அதை வந்து அடித்தளமாக அதை அடித்தளமாக போட்டு அது மேலே மஞ்சள் இப்போ இந்த இடத்துல நம்ம ஒன்று யோசிக்கணும்னா மஞ்சள் கலர் இருக்குது மஞ்சளால் அலங்கரிச்சோம்னு சொல்கிறாங்க பச்சை நீள திலகம் மச்சோம்னு சொல்கிறாங்க ரத்த செவப்பு எடுத்தோம்னு சொல்கிறாங்க இப்படி எல்லா கட்சியிலும் இருக்கிற எல்லா கலருமே வந்துருச்சு நீங்கள் சார்பாகவே பார்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு இதை வந்து சொல்லிட்டாங்க ஆனால் இதில் ஒன்று குறிப்பிடணும் அப்படின்னா நம்ம எப்படி நம்ம நீளம் பற்றி சொன்னோமோ அதுபோல் மஞ்சள் அப்படிங்கிறது பாமகவே ரெப்ரரசன் பண்ணக்கூடிய பாடல் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய கலராக மாம்பழத்து வந்து அவங்களுடைய சின்னமாக இருக்குது இந்த கலர் வந்து அந்த அவங்களுடைய ரெப்ரசன்ட் பண்ணுற கலராக இருக்குது அப்போது நாங்கள் மஞ்சளையும் மரவணிக்கிறோம் நீளத்தையும் மரவணிக்கிறோம் அப்படிங்கிறது இந்த ரெண்டு வெவ்வேறு ஆம்சம் கூட இந்த ரெண்டு வன்னிய சமுதாயம் பரையக்கூடிய சமுதாயம் அல்லது தலித் சமுதாயத்துடைய ஒற்றுமை குறித்து நிறைய பேசிட்டே இருந்திருக்கார் இல்லையா ஸோ அதை இவங்க வலியுறுத்துறதாக ஒன்று சொல்லலாம் அதே போல் கம்யூனிஸ்டையும் இடதுசாரிகளையும் இணைத்துக் கொண்டிருக்கிறது அதே போல பச்சை பச்சை அப்படிங்கும் போது நான் சொன்னது போலதான் பசுமை சார்ந்து பேசக்கூடியவர்கள் அவர்கள் பெரும்பாலும் நாத்திர்லா கூட இருப்பாங்க அந்த அந்த ஒரு மக்கள் ஆனா கருப்பு அப்படிங்கிறது எங்கேயுமே இல்லை வெள்ளையும் இல்லை ஆஹ் வெள்ளையும் இல்லை கருப்பும் இல்லை அந்த வெள்ளை அப்படிங்கறத கூட நம்ம அதான் ஒரு ஒரு ஸ்ட்ராங்கா வெள்ளை அப்படின்னு எங்கேயுமே அதை பார்க்கலாம் கருப்புங்கிறது கருப்புங்கிறது ஒரு திராவிட நிறமாக இருந்திருக்கு ஆனால் அந்த நிறம் இங்கே இடம் இடம்பெறவில்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது ஏன்னா பொதுவாக நாம் திராவிடம் பேசக்கூடிய திராவிட சிந்தனை பேசக்கூடிய பல நண்ப நண்பர்களோட தோழர் கூட நம்ம சாட் பண்ணும்போது வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் சாட் பண்ணும்போது அவங்க அந்த லவ் சிம்பிளை இருக்கு கருப்பில் போடுவாங்க கருப்பில் போடுவாங்க இன்னும் சில தோழர்கள் அவங்க அவங்க என்ன ஐடியாலஜி சார்ந்து பேசுகிறவங்கன்னு எனக்கு சரியாக தெரியல ஆனால் அவங்க வெள்ளையில் போடுவாங்க அந்த ஹார்ட்டினை அமைதி பேரணியா ஆமா அது இன்னும் சில இப்போ அம்பேத்கரிய சிந்தனை சார்ந்த தோழர்கள் நீளம்ல போடுவாங்க அதே காரணம் அதையும் நம்ம பார்க்கிறோம் ஆஹ் அப்ப வந்து எத்துக்கிட்டவங்க வந்து நானும் பார்த்துருக்கேன் நீளம் கருப்பு சிவப்பு பச்சை எல்லாத்துலேயுமே போடுவாங்க போடுவாங்க இந்த அதுக்காக இந்த ரெட் ஹார்டின் போடுறவங்க எல்லாரும் கம்யூனிஸ்ட் கிடையாது கண்டிப்பாக கிடையாது நோர்த் ஈஸ்ட் பாயிண்ட் ஒரு அப்படின்னு ஆமா ரெட் ஹார்டின் போடுறவங்க எல்லாம் கிடையாது அவங்க வந்து நியூட்ரல் அவங்க வந்து டிஃபால்ட் இருக்கிறோம் ஸோ அந்த ஹார்டின் அதுக்காக யூஸ் பண்றவங்க ஸோ அப்படி அதை போடுவாங்க அதனால வந்து இது எல்லாம் எல்லா விதமான கட்சிகளையும் எல்லா விதமான அந்த அந்த மக்களை ரெப்ரசன்ட் பண்ற ஒரு விஷயத்தையும் பார்க்கிறோம் எல்லா விதமான ஐடியாலஜியும் பண்ணுறதையும் பண்றதையும் ஆனால் கருப்பு இல்லை கருப்பு இல்லை அப்போ அதாவது இவர் கருப்பு கிடையாது எல்லா கலரும் இருக்கு அதாவது நீங்க என்னை எந்த சார்புன்னு சொல்லிட முடியாது எல்லா கலரும் வச்சிருக்க அதுக்காக இவர் திராவிடத்தை ஏற்கலையா அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம் ஏன்னா அண்ணாவையும் எம்ஜிஆரும் இவங்க ரெண்டு பேருமே தமிழ் நிலத்துக்காக தமிழ் இனத்துக்காக இருக்கிற இருந்த முக்கியமான வாழ்ந்த தலைவர்கள் சொல்லலாம் ஆனால் இவர்கள் இருவருமே ஒரு விதத்தில் திராவிட கட்சியில் இயங்கினவங்க ஆமாம் திராவிட கட்சியில் தான் இயங்கினவங்க ஆமாம் திராவிட கட்சியில் தான் இயங்கினவங்க அப்போது ஒரு தமிழ் தேசிய தலைவரை பின்பற்றி அவரை ஃபாலோ பண்ணி நான் வந்தேன் அப்படின்ற ஒரு ரெப்ரஸண்டேஷனை அவங்க வைக்கல வைக்கலை

கொடி முதல்ல எங்கே நாட்டு வச்சிருக்காருன்னா தமிழ்நாட்டில் தஞ்சை பெரிய கோயில் அதாவது ராஜராஜ சோழன் கட்டின தஞ்சை பெரிய கோயில்ல அந்த கொடி முதல்ல வருது ஓகே அங்கே முதல்ல கொடி கொண்டு வர்றார் அதுக்கப்புறம் தான் கோட்டைக்கு கொண்டு வர்றார் கொடியை அந்த ரெப்ரசன்டேஷனே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஒரு பல்ஜாக தான் இருக்கும் நல்லா நல்லா டிசைன் பண்ணியிருந்தாங்க அந்த நிலம் வந்து மேலே ஏறி இருக்குது அதில் அந்த கோயில் இருக்குது இப்போ ராஜராஜ சோழன் கட்டின பெரிய கோயில் இருக்குது அதில் கொடி இருக்குது அதுக்கப்புறம் அடுத்த வந்து கோட்டையில கொடி இருக்கு ஓகே பண்றது ராஜராஜ சோழனோட தஞ்சாவூர் கோயில தான் முதல்ல கொடி பண்றாரு ஓகே தமிழ் இனத்துடைய மாபெரும் ஒரு மன்னன் அந்த மன்னன் வந்து கட்டின ஒரு உலக சின்னம் உலக சின்னத்துல வகைப்படுத்தப்பட வேண்டியதுன்னு நம்மலாம் சொல்லிட்டு இருக்கிற தஞ்சை பெரிய கோவில் அங்கதான் வந்துட்டு கொடியை கொடி நாட்டுறாரு அப்போ ஏதோ ஒரு வகையில அதுக்கப்புறம் தான் கோட்டையே வருது முதல்ல இங்கே வந்து குடிய நாட்டுறங்கிற மாதிரி ஒரு விஷயம் ஒரு தலைமை இடம் மாதிரி ஒரு இடத்த காட்டுற அது அது ஒன்றும் நம்ம நார்மலாக வைக்க வச்சிருக்க மாட்டாங்க வச்சுருப்பாருன்னெலாம் நான் சொல்லலை கண்டிப்பாக ஏதோ ஒரு எண்ணம் இருக்கும் தஞ்சை பெரிய கோயில முன்ன முன்னிலைப்படுத்தி வைக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை யாருமே அதை பண்ணது கிடையாதுன்னு நினைக்கிறேன் நிச்சயமாக ஏன்னா நான் இந்த விஷயத்த கொஞ்சம் சீரியஸாக சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன்னா ராஜராஜ சோழன் எந்த காலகட்டங்களிலும் இல்லாமல் கடந் கடந்த அல்லது நடப்பு காலகட்டத்தில் இந்த சமகாலத்தில் தொடர்ந்து அது வந்து அவரை போற்றுவதாகட்டும் அவருடைய அருமை பெருமைகள் பேசுகிறதாகட்டும் அவரை விமர்சிப்பதாகட்டும் தொடர்ந்து பேசுபொருளே இருக்கக்கூடிய பேசு பேசுபொருளாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு மன்னர் ராஜராஜ சோழன் அது இது ஒரு பெரிய பாலிடிக்ஸாக ராஜராஜ சோழன் பற்றின ஒரு டாபிக் மட்டுமே ச சமூகத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது ஆல் டைம் ஆமாம் பேர்ப்பட்ட ஒரு இதை வந்து அவரு ஏதோ ஒரு வகையில தொடர்றாரு அப்படிங்கும்போது இப்ப நிச்சயமா பெருசா ஏதோ யோசிச்சிருக்கு யோசிச்சிருக்காரு பெரிய பிளான் இல்லாமலாம் இதெல்லாம் எவ்வளவு எவ்வளவு நாள் வேலை செஞ்சிருப்பாங்க தெரியுமா சும்மா எல்லாம் பாட்டு நான் சும்மா சரி ஏதோ பாட்டு வருது கேட்போன்னு தான் எடுத்து கேட்டேன் இவ்வளவு சொல்லி வச்சிருக்கீங்க அப்ப ஒண்ணு பாக்கும்பொழுதே தெரியுது இது ரொம்ப நாளா வேலை செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது ரொம்ப மாதங்களாக தெரியுது இப்போ அதே போல் அந்த கோட்டைக்கு பிறகு கொடி எங்க போகுது கோட்டைக்கு பிறகு கொடி வந்து தமிழ்நாட்டோட எல்லா மாநிலத்திலையும் கொஞ்சம் ஒவ்வொரு நிலப்பரப்பாக மெல்ச் பண்ணி மெல்ச் பண்ணி எல்லா இடத்துலையும் கிட்டத்தட்ட கொடி நாட்டுறாரு கொடி நாட்டிட்டு அந்த இடம்லாம் அவர் காட்டுற பிக்சர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வறண்டு இருக்கு அதாவது ப்ரௌன் கலர்ல ஒரு மாதிரி பேட்ச் பேட்ச் பூமியா இருக்கு வறண்ட பூமியா இருக்கு அந்த பூமியில என்ன ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் வந்து அப்படியே கலர்லாம் மாறுது முதல்ல அப்படியே நீளம் மாறுது அதுக்கப்புறம் மஞ்சள் மாறுது மஞ்சள்ல இருந்து பாத்தீங்கன்னா பச்சை மாறுது அவர் கொடியில ரெப்ரசென்ட் பண்ணி இருக்கிற கலர்ல கலரும் இல்லாத கொடியில் இல்லாத கலர் பிங்க் வருது பெண்களை மேபி ரெப்ரசென்ட் பண்ற கலரா கூட இருக்கலாம் அது அப்படிதான் சொல்லுவாங்க எல்லாரும் பிங்கல் பிங்க் பிங்க் அப்படி வேணும் சொல்லிக்கலாம் பிங்க் மாறிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் மாறுது மஞ்சள்ல இருந்து அப்படியே அவங்க கொடி வருது மஞ்சள் நடுவுல இருக்குமா நடுவுல அவங்க அந்த வகை அந்த யானை எல்லாம் வந்துட்டு மேல அப்படியே ரெட் கலர்ல மாறுது மாறின உடனே அந்த வரன் இருக்குன்னு சொன்னாலையே அப்படியே சமமாயிருது என்ன சொல்ல வராங்கன்னா இருக்கிற பூமியே கொடி வந்து சமம் பண்ணிடுச்சுங்கிற மாதிரி சொல்றாங்க அந்த எக்ஸ்ட்ரூட் எக்ஸ்ட்ரூட் இல்லையா ஒவ்வொன்னா அது வந்து ரஃபா இருந்தது ரொம்ப சாஃப்டா அப்படியே பேப்பர் மாதிரி ஆயிருச்சு ஓகே அதோட ஈவன் ஆயிருச்சு அது பாத்தீங்கன்னா கொடி இப்படி அங்க தமிழ்நாட்டுல அவங்க கொடியை எப்படி ரெப்ரஸன் பண்றாங்கன்னா மேல அதே தான் மேல ஃபுல்லா ரெட்டு கீழே ஃபுல்லா ரெட்டு நடுவுல மஞ்சளோட அவங்க இந்த அதாவது ஒரு தேசிய கொடியை தான் பண்றாங்க கலர் மாறுதே தவிர வடிவம் வடிவம் ஏன்னா நடுவில் இருக்கிற ரவுண்டுமே பார்த்தீங்கன்னா அந்த அப்படிதான் ரெப்ரரசன் யானை மட்டும்தான் இருக்கேன்னு தவிர நடுவுல பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்ட் இருக்கு அது நம்ம நிறைய இதை ரவுண்டுக்கு உள்ள இருக்கிற அந்த வாகை பூ இப்போ நீங்க சொன்னீங்கல்ல இந்த வடிவம் இந்த இந்த ஃபார்மெட்டு யூஸ்வலா இந்திய தேசிய கொடியில தேசிய கொடியுடைய வர்ணத்தை அப்படி மேலையும் கிளியும் பூசி நடுவுல வந்து அசௌக்கர அதே வடிவம் அந்த நீங்க சொன்னால் அந்த எக்ஸ்ட்ரூட் ஆயிருக்குல ஒரு ஒரு பிராந்தியமாக கொடி நாட்டப்படுது ராஜராஜ சோழனுடைய தஞ்சை பிரிவுல ஆரம்பித்து கோட்டை அப்படின்னு ஒரு ஒரு பிராந்தியமாக கொடி நாட்டப்பட்டு கடைசியாக ஓராளா காட்டும்போது போது ஒட்டு அது ஒரு தமிழ்நாடு மேப் அப்படின்னு தெரிய வருது அப்போ அந்த தமிழ்நாடு ஏன்னா அப்போ இவர் ஒரு தமிழ்தேசிய தேசிய இருக்காரா இந்தியாவில இருந்து தம் அது பிரிஞ்சு போய் தமிழ்நாடு இப்படி வந்து காமிச்சு அப்படி கூட விஷுவல்ஸ்ல வரல நேரடியா தமிழ்நாடு மட்டும்தான் அவங்க வந்து அவங்க இப்போ இப்போதான் எனக்கு இந்தியா தேசியம் எதுவுமே வரல ஒரே தமிழ்நாடு மட்டும்தான் ஒருவேளை அவங்களுடைய டார்கெட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சட்டமன்ற எலக்ஷன் தான் அப்படிங்கறதுனால இப்படி இருக்கலாம் நமக்கு தெரியல ஆனா அந்த தமிழ்நாடு மேப்ல வந்து காட்டும் பொழுது ஒட்டுமொத்தமாக ஒட்டுமொத்தமா ஓவராலா வந்து ஒவ்வொரு பிராந்தியமாக அவங்க பிரிச்சு வச்சிருக்காங்க அந்த பிராந்தியங்கள்லாம் நீங்க சொன்ன மாதிரி கொடி நாட்டப்பட்டு அது ஈவன் ஆயிடுது அது மேல அந்த கொடி வந்து இதாயிடுது அதுக்குள்ள இருக்கிற அந்த நடுவில் அசோக சக்கரம் மாதிரியே அந்த வாகை வாகை பூ இடம்பெற்று வருது ரெண்டு பக்கமும் இருக்கிற யானை குட்டிங்க எனக்கு குட்டிங்களா இல்ல யானைங்களான்னு தெரியல நீங்க காட்டுறது யானை குட்டி மாதிரிலாம் தெரியல பயங்கரமா காட்டுறாங்க அம்மா ரெண்டு பயங்கரமா ரெப்ரெசன் பண்றாங்க உண்மைதான்ல எனக்கு இப்படி இப்படி கிடையாது ரெண்டு யானை பலம்ன்றாங்களாம் கண்டிப்பா அவ்வளோ பிரம்மாண்டமா இருக்கு அத பாக்கறப்ப ஸ்க்ரீன்ல பாக்குறப்ப பெரிய ஸ்கிரீன்ல பாக்கறப்ப யானை அப்படி தட்டதட்டாங்க அடிக்குது யானையை பயங்கரமா ரெப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்க பகுஜன் சமாஜ் உடைய இருக்குமோ தெரியல ஏன்னா சமீபத்துல சமீபத்துல பிரச்சனை ஆம்ஸ்ட்ராங் உடைய அந்த மரணத்துக்காக விஜய் அவர்கள் கூட பேசி இருந்திருக்கிறாரு அப்படிங்கும்பொழுது இப்போ இவர் ஆம்ஸாங் கூட ஒரு யானை அஹ் குறியீடாக வைத்திருக்கிற ஒரு ஒரு கட்சியுடைய பிரதிநிதியாக இருக்கிறாரு தலைவராக இருந்திருக்கிறாரு மாநில தலைவராக ஆனா இவங்க அதே ரெண்டு யானை பலம் அப்ப யோசி பாருங்க இப்போ இப்ப நீங்க வந்து நீளம்னு சொல்லும்போது கட்சியா பேசுவோம் நீளம்னு சொல்லும்போது திருமாவளவர்களே கூட செத்துக்காரு கம்யூனிஷன் சொல்லும்போது கம்யூ செகப்புன்னு சொல்லும்போது கம்யூனிஸ்ட்டு ரசிச்சுக்காரங்களே நீங்க இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும் சூ வெங்கடேசனை செத்துக்கிறாருன்னு வச்சிக்கீங்க அண்ணா எம்ஜிஆர்னு சொல்லும்போது டிஎம்கே காரங்க ஏடிஎம்கே காரர் நான் சொல்றது டிஎம்கேடிஎம்கே காரங்கள ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியவங்க சேர்த்துக்கிறாரு அதே போல மஞ்சள் அப்படின்னு சொல்லும்போது ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் ஆரவணிக்கிறார் அந்த மாதிரி வந்துட்டே இருக்கும்போது யானைகள் பகுஜன் சமாஜ் பகுஜன் சமாஜ் இன்னொன்று மறந்துட்டீங்க வந்து அந்த கொடியோட கலரே நாம் தமிழர் கட்சியோட பேட்டர்ன் அந்த கலர் பேட்டர்ன் ஏங்க இப்படிலாம் கோத்து விடுறீங்க ஏங்க கோத்தலாம் அது பாத்தீங்களா அவங்களுக்கு நாம் தமிழர் கட்சியில பயங்கர சந்தோஷமா வரவேற்று அந்த க கலர் பாத்தீங்களா ஆக்சுவலி என்ன நாம் நாம்தமிழர்களோட கொஞ்சம் கலர் கம்மியா இருக்கு இவர் நல்லா பூசி அடிச்சிருக்காரு ஓகே இதையும் மஞ்சளையும் இததான் இது பண்ண தோணுது ஏன்னு தெரியுது அது என்னன்னா மேபி இதுக்கு முதல் நாள் வந்து ஒரு ஒரு லீக்குடு கொடி ஒண்ணு வந்தது புல்ல அதுல வந்து ஆஹ் இதே மாதிரி நாம்தமலர் கொடி மாதிரியே வந்து நடுவுல

எந்த அளவுக்கு புலி அப்படிங்கிறது போர் புரியறதுல போர் புரியுற அந்த காலாட்படைன்னு சொல்லுவாங்க இல்லையா சாரி என்ன நான்கு படைகள்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த நான்கு படைகள்ல புலிலாம் படையில காலாட்படை இது இதெல்லாம் இருக்கு அதுல அப்போ யானையை வந்து அவங்க அதுல ஒரு முக்கியமானதா வைக்கிறாங்க புலி வந்து இவங்க இவங்க நாம் தமிழர் அப்படிங்கிறதுனால அவங்கள மரியாதை பண்ணணுங்கிறதுனால புலியை கையில் எடுக்காம இருந்திருக்கலாம் ஆனால் ஏதோ ஒரு வகையில் ராஜராஜ சோழனுடைய அந்த நீங்கள் வந்து கோட்டைன்னு சொன்னீங்க இல்லையா கோட்டையில் கொடியேற்ற அந்த விஷுவல்ஸ் வருதுன்னு ஆனால் தஞ்சை பெரிய கோயிலில் போய் இது பண்ணுறதுங்கிறது அது ராஜராஜ சோழனுடைய கோட்டை கண்டிப்பாக அப்போது அப்போ அங்கே அவனு அவனுடைய சின்னமே வந்து புளிதானே தான் அதனால் வந்து அதையும் இவங்க இணைத்துக்கிறாங்கன்னு தான் சொல்லணும் அப்போது வந்து ஓவராலாக ஒரு ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த கொடியை கொண்டு போய் தஞ்சை பெரிய கோயிலில் வைக்கிறதே இங்கே ஒரு தமிழ் தேசிய சிந்தனையாக அரசியலான்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு முடியும் அதே போல் அந்த கருப்பு சிம்பிள் கருப்பு நிறம் எங்கேயுமே இடம்பெறாததும் அதுக்கான ஒரு இதுவா அப்படிங்கிறதும் பார்க்கலாம் இதெல்லாம் இருக்கும் இன்னொன்று கவனிச்சிங்களா அது ஒரு நல்ல லிரிக்ஸு அதாவது அந்த அந்த சிங்கம் வர்றத பறையடித்தோம் அப்படின்றத ஒரு இடத்துல அந்த லிரிக்ஸ் இடம்பெறும் அப்போ என்னன்னா ஒரு சிங்கம்னு அவருங்க சொல்றது இவரை விஜய விஜய் வர்றாரு விஜய் வர்றதை நாங்கள் இப்படிலாம் வந்து பறையடித்தோம் அப்படின்னு அப்போ அந்த பறையடிக்கிறது அப்படிங்கிறத ஒரு ஒரு மேன்மையான ஒரு விஷயமாக அவங்க முன்மொழிகிறாங்க அப்போது அந்த மக்களை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க அந்த மக்களை அரவணிக்கிறாங்க அந்த மக்களுக்கான ஒரு ஒரு கட்சி தான் நாங்கள் அப்படிங்கிறதையும் அவங்க இன்டைரக்டாக சொல்கிறாங்க கண்டிப்பாக அதை நம்ம எடுத்துக்கலாம் ஆ இதெல்லாம் முடிச்சுட்டு இது இது வந்து அதான் சொல்கிற நம்ம பேசுனது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே தொட்டிருக்காரு அதாவது தமிழகம் சார்ந்து எல்லாத்தையுமே தொட்டுட்டு வந்திருக்காரு ஸோ ஒரு காக்டைல் கொடி நீங்க காக்டைல் சொல்லும்போது எனக்கு இந்த இந்த கடைசி அந்த பாட்டுல போட்ட தமிழக வெற்றி கழகம் பிக்சர் ஞாபகம் வருது அப்படியா அதுல பாத்தீங்கன்னா கட்சியில ரெண்டு கலர் மூணு கலர் தான் இருக்கு கொடியில இந்த டெக்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா ரெட்டு மஞ்சள் பச்சை அப்புறம் பிங்க்கு நீ அதாவது நீளம் வந்து ரொம்ப லைட்டா கொடுத்துருக்காங்க ரொம்ப டார்க்கான நீளம் இல்லை இது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் ரொம்ப லைட்டான அதாவது ஸ்கை ப்ளூ கலரில் நீளம் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் மறுபடியும் மஞ்சளும் சவப்பு ஸோ ஓவராலாக ஒரு பச்சை மஞ்ச செவப்பு தமிழந்தான் அப்படிங்கிற மாதிரி பாட்டை போட்டிருக்கலாம் இல்லை நம்ம இவ்வளோ கடைசியா வந்து இவ்வளவு சீரியஸா நம்ம டீகோட் பண்ணிட்டு இருக்கோம் அண்ணியான டீகோட் ரெண்டே ரெண்டு இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ரெண்டு யானை வருது இல்லையா ஆமாம் முத்தூர் ஃபினான்ஸ் ரெப்ரஸண்டேட் பண்ணுறாரு முத்தூர் ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு யானை வரும் அதாவது முத்தூர் ஃபினான்ஸ் ரெப்ரஸண்ட் பண்ணுற மாதிரி ஆமாம் அந்த அங்கேயும் அப்படிதான் வரும் ஃபெவிகோலும் அப்படிதான் வரும் ஓகே அந்த ஃபன்னியான டிக்கார்ட்ஸ்லாம் தூக்கி ஓரமாக வைங்க கண்டிப்பாக மிக சீரியஸாக ஒரு பெரும் பொருட்செலவை போட்டு ஒரு படம் நடிக்கக்கூடிய ஒரு மிக நான் சொல்கிறது ஃபீல்ட் ஆன நடிகர்களில் மிக டாப்பில் இருக்கக்கூடிய முன்னணி நடிகர் மாஸ்ட் நடிகர் இப்பவும் ஹீரோவாக இருந்துகிட்டு இருக்கிற ஒருத்தர் ஹீரோவாக இருக்கும் பொழுதே அரசியலில் மிக முக்கியமான ஒரு என்ட்ரி கொடுக்குறாரு ஒருவேளை இங்கே அரசியலில் அவருடைய விஜய்க்கு வந்து இப்போ ரஜினிகாந்த் நான் இங்கே இடத்துல நினைவுட்றேன் அவ்வளோ இதுவாக வந்தார் ஆக்டிவாக வந்தார் அவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்க போகிறாரு பேச போகிறாருன்னு எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த சமயத்தில் அதுக்கு கிரவுண்ட் ப்ரிப்பரேஷனாக அவர் என்ன பண்ணாருன்னா ஃபீல்டு ஒர்க்கில் போயிட்டு மக்களை போய் சந்திக்கிறாரு அப்படி போய் சந்திக்கும்போது ஒரு தூத்துக்குடியில் மருத்துவமனையில் போய் பார்க்குறாரு பார்க்கும்போது நீங்கள் யா யார் நீங்கள் அப்படின்ட்டான் அந்த டக்குன்னு அப்போ நான் தான்ப்பா ரஜினிகாந்த் அப்படின்னாரு இது வந்து ஹேஷ்டேக்காகவே வந்துச்சு நான் பா ரஜினிகாந்த் தான் ரஜினி அப்போ என்னன்னா ஒரு உச்ச நட்சத்திரமா இருந்தவர்கள் சமூகத்துக்குள்ள போயிட்டு இந்த மாதிரி இதுல இருக்கும்போது அன்னைக்கே கூட ஒரு சின்ன ஒரு 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 முகச்சொலிக்கக்கூடிய வகையில ஏதாவது ஒன்று நடந்துடலாம் அப்படிங்கும்பொழுது அது அங்க அவங்களோட மார்க்கெட்டை எந்த அளவுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணும் இவ்வளவு விஷயங்கள் இருக்கு இவ்வளவு விஷயங்கள் இருக்கும்பொழுது விஜய் தைரியமாக வர்றாருங்கும்போது அவர் எப்படி என்ன பண்ண போகிறார் நம்ம யோசியம் பட் அதுக்கெலாம் பதிலீடு கொடுக்கும் வகையில் பல்வேறு விதமான ரிசர்ச்சு ஒர்க்கு இதெல்லாம் பண்ணக்கூடிய டீம் அவர்கிட்ட இருக்காங்க அப்படிங்கிறத இந்த கொடி இருந்தும் இந்த கொடிக்கான அந்த கொடி உருவான அந்த பின்னணியும் அந்த கொடியில் இருக்கக்கூடிய எல்லா நிறங்கள் எல்லா குறியீடுகள் இதெல்லாம் பார்க்கும்போது ஓரளவுக்கு புரியுது அதனால் அடுத்த கட்டமாக இவங்க கொள்கை என்ன இவங்க அடுத்த கட்டமாக மாநாட்டில் என்ன முக்கியமான விஷயங்கள பேச போகிறாங்க இது அளவுக்கான ஒரு வரவேற்பையும் ஒரு அதிர்வலையும் இளைஞர்கள் மத்தியில் கிரியேட் பண்ண போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் தமிழக விஜய் தமிழக வெற்றி கழகத்துடைய இது வந்து நிச்சயமாக அமையும் அதில் இப்படிலாம் இதெல்லாம் அமைந்து இதெல்லாம் சரியான விதத்தில் நடந்தால் விஜயுடைய அந்த கொ கொடியில் இருக்கிறது போல் அந்த கட்சிக்கொடியில் அவங்களுடைய கனவு ஒன்று வச்சுருக்காங்க அந்த கனவு என்னென்னா அந்த கட்சிக்கொடியில் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ரவுண்டுக்குள்ளே இருக்கக்கூடிய வாகைப்பூ சங்க எல்லாம் ஒரு மன்னர் வந்து போரில் போயிட்டு வெற்றி பெற்றாரு அப்படின்னா அந்த வாகைப்பூவை சூடி வருவாங்க அதான் வெற்றி வாகை சூடிவா அப்படிம்பாங்க வெற்றி வாகை சூடி வர்றாங்க அப்போ அந்த வெற்றி பெற்ற ஒருவன் சூடக்கூடிய வெற்றி பெற்ற ஒரு மன்னன் சூடக்கூடிய அந்த வாகை தான் அதாவது ஃபர்ஸ்ட் ஷாட் பாத்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோயில் மன்னருடைய ஒரு ஒரு இது கடைசியில் பாத்தீங்கன்னா கொடியில் இருக்கிறது வாகை அப்போ வாகைப்பூ அந்த மன்னர் சூட அந்த மன்னர் போய் வெற்றி அடைஞ்சிட்டாருன்னா சூடக்கூடியவா ஸோ அந்த வெற்றி வாகை அப்படிங்குறத அவங்களோட ட்ரீமாக அங்குக்குள்ளே வச்சுருக்கிறாங்க அது அவர் சூடுவாரா அப்படிங்கிறத நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பார்ப்போம் அவரை பொறுத்த வரைக்கும் அந்த வெற்றி வாகை சூடுவது இல்லை என்னுடைய நோக்கம் இப்போ இந்த கொடியில் பேசப்பட்ட இந்த கொடி பாடலில் பேசப்பட்ட இந்த அரசியலெல்லாம் சமூகத்தில் ஒரு பரிசாத்திய முறையிலையாவது நிகழ்த்தி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி தான் அவர்கிட்ட இருக்கிறதாக நம்ம இப்போ வரைக்கும் பார்க்குறோம் கண்டிப்பாக எந்த அளவுக்கு இதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகியிருக்கு எப்படி மக்கள் மத்தியில் வரவேற்பை பெறுது அப்படிங்கிறது போக போக நம் பார்ப்போப்போம் ரெண்டாம் தேதி பார்ப்போம் மாநாட்டில் கட்சியோட கொள்கை அறிவிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு ஸோ இந்த குடியில் இருக்கிறதும் அந்த கொள்கையும் மேட்ச் ஆகுதான்னு நம்ம நம்ம டீக்கவுட் பண்ணது கரெக்டாக என்னன்னு கண்டிப்பாக பார்ப்போம் நேர்களுக்கு நன்றி நேர்களுக்கு நன்றி